வெல்கம் டு ரேவா கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கை கீரை சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் துவரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூடவே இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு முழு பூண்டு வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுக்கலாம். இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ பருப்பை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக மிளகு, இது கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பை வந்து சேர்த்துடலாம். இப்போ சாம்பார் வந்து நல்லா திக்காக இருக்குது, அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கீரை வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மூடியை வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் விட்டாச்சு. கீரை வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரேவா கிளாசிக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.